வெல்கம் டு ஸ்கோர் மோர். இன்றைக்கி நம்ம 1வது பாடத்தில் 8வது கணக்கு பார்க்குறோம். கொஸ்டினை பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸை கொண்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மூணு பார்ட்டு கொடுத்துருக்காங்க, மூணையும் தனித்தனியாக நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டையும், அதாவது முதல்ல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிக்கணும், அதோட ஹெச்சை சேர்த்துடணும். அப்புறமா இந்த சைடு வந்து ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிச்சி அதோட எஃப் எடுத்துடணும். இப்படி எடுத்தோம்னா ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை செய்வோம். ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன்று. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x ப்ளஸ் 1, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிரூபிக்க வேண்டியதில் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செய்வோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம மூணையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நான் அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுங்க. எஃப் ஆஃப் ஜி இதை எப்படி எழுதலாம்னா, எஃப் போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுருங்க, இந்த ஜியோட ஒரு எக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜியோட வேல்யூவை எஃப்பில் போடணும். ஸோ ஜியோட வேல்யூவை இங்கே பாருங்கள், 3x ப்ளஸ் 1னு இருக்குது. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எக்ஸை தூரம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், 3x ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் அந்த மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிரும், நமக்கு 3x கிடைக்கும். இது எஃப் ஆஃப் ஜி. அதுக்கப்புறமா அதோட ஹெச்சை எடுக்கணும். அடுத்து என்ன எடுக்க போகிறோம்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இந்த மாதிரி எழுதிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹெச்சோட வேல்யூவை எஃப் ஆஃப் ஜியில் போடணும். ஸோ ஹெச்சோட வேல்யூ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஜி 3x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எக்ஸ் ஸ்கொயராக போட்டுருங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து செய்வோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா, ப்ராக்கெட் மட்டும் இப்படி மாறி இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ள ஜி ஆஃப் ஹெச் இருக்குது, அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹெச்சோட வேல்யூவை ஜியில் போடணும். ஸோ ஹெச்சோட வேல்யூவை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், ஜி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை உள்ளே போட்டுருங்க. அப்போ என்ன வரும்னா, 3x பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படிங்கிறது ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூவை, இதான் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ, இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் எஃப்பில் போடணும், சரிங்களா? ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1, அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக. அடுத்து ஒரு மைனஸ் 1 இருக்குது, அதை போட்டுருங்க. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கழிச்சா 0, அதை தூர விட்டுருங்க. அப்போ 3x ஸ்கொயர். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அதை தான் நம்மகிட்ட நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் கணக்கில் எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட வேண்டியது தான். ஸோ செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டாவது பார்ட்டில் அதேமாதிரி எல்லா வேலையும் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் முதல்ல எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிச்சிருவோம். எஃப் ஆஃப் ஜி இது அப்படியே டைரெக்டாக செஞ்சாலும் சரி, அல்லது இப்படி எழுதிக்கோங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜியோட வேல்யூவை எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜியோட வேல்யூ வந்து 2x. இந்த வேல்யூவை
எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2x அப்படியே வந்துடும். இந்த ஸ்கொயரை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்கொயர் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது இல்லையா, அதனால் ரெண்டை ஸ்கொயர் பண்ணும்போது 4 வந்துடும். எக்ஸை ஸ்கொயர் பண்ணலை, எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இந்த மாதிரி டைரெக்டாக எழுதிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹெச்சோட வேல்யூவை எஃப் ஆஃப் ஜியில் போடணும். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 4, எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ 4x ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸை எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4 எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 மேலே உள்ள அந்த ஸ்கொயர். இது வந்து ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அதனால் அதை அந்த ஃபார்முலா படி விரித்து எழுதிடுங்க. அந்த ஃபார்முலா ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர் போடுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த ரெண்டை முன்னாலதிக்கு போட்டு எழுதிடுங்க. 2x 4, அதாவது 2 4x, இது அந்த ஃபார்முலா. ஸோ இதை சுருக்கி எழுதினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணையில் 16 வந்துடும். 2 × 4 = 8x இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை ஆர்டர் படி எழுதிடுங்க. 4 எக்ஸ் ஸ்கொயரை முதல்ல எழுதிட்டேன், எக்ஸை அப்புறம் எழுதிட்டேன், 16 கடைசியில் எழுதிட்டேன். ஸோ இதை இப்படியே வச்சு செஞ்சாலும் சரி, அல்லது 4 உள்ளே பெருக்கிடுங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கல, எந்த மாதிரி வரும்னு தெரியாது. அதனால் இதையும் வச்சுக்குவோம், பெருக்கியும் வச்சுக்குவோம். பெருக்குனிங்கன்னா 4x² = 32x + 64. இது வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், ப்ராக்கெட் வந்து இந்த சைடு வரும் சரிங்களா. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு செய்வோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சுருவோம். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் ஹெச், ஜி ஆஃப் ஹெச் அப்படிங்கிறது ஹெச்சோட வேல்யூ ஜியில் போடணும். ஸோ ஹெச்சோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4, அதை கொண்டு வந்து ஜியில் போடுங்க. ஸோ ஜியில் என்ன இருக்குன்னா 2x இருக்குது. எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 நான் போட்டுறேன். இப்போ பெருக்கி பாருங்கள், 2 × x 2x, 4 × 2 = 8 இந்த மாதிரி வந்துடும். அடுத்து ரெண்டாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து எஃப்பில் போடணும். எப்போவுமே பின்னால் இருக்க நம்பர் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை முன்னால் போடணும் சரிங்களா. ஸோ ஜி ஆஃப் ஹெச் வந்து 2x + 8, இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவில் போடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், அதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2x + 8, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறமா அதில் ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை போட்டுருங்க. இப்போ இது ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயருங்க ஃபார்முலா அப்படி இருக்குது. ஸோ இதை என்ன எழுதலாம்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2, இது வந்து ஏ அது பி, ஏ பி இந்த மாதிரி எழுதிடலாம். இதை பெருக்கி எழுதிடுங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அதுக்கப்புறம் அதை பெருக்கிடுங்க. 2 × 2 = 4, 4 × 8 = 32. இந்த எக்ஸை அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் இதை ஆர்டரை மட்டும் மாற்றி எழுதிடுங்க. இதில் ஸ்கொயர் இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அப்புறம் ஸ்கொயர் இல்லாமல் பவர் 1 இருக்கு இல்லையா எக்ஸுக்கு, இதை ரெண்டாவது எழுதிடுறேன். தனியாக உள்ள இந்த நம்பரை கடைசி எழுதிடுறேன். ஸோ இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள், எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி எழுதிட வேண்டியது தான், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எனவே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட வேண்டியது தான். மூணாவது பார்ட்டை பார்ப்போம். ஸோ மூணாவது பார்ட்டை பாருங்கள், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன், ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கிறேன். ப்ராக்கெட்டில் எஃப் ஆஃப் ஜி இருக்குது, இதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் என்ன அர்த்தம்னா, ஜியோட வேல்யூவை எஃப்பில் போடணும். ஸோ ஜியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதை எடுத்துகிட்டு வந்து
எஃப்ல போடுறேங்க எஃபோட வேல்யூவை எக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிடுங்க அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு வந்துடும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இதை எடுத்து எழுதிடுவோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஹெச்சோட வேல்யூவை இதில் எடுத்து போடணும் ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னென்னா 3x-5 இதை எடுத்துகிட்டு வந்து எஃப்ஆஃப்ஜியில் போடணும் சரிங்களா ஸோ 3x-5 இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஸோ அந்த எக்ஸ் இருக்க இடத்துல 3x-5 போட்டாச்சு இதுக்கு மேலே உள்ள ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க -4 இது a-b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்குது ஸோ அதை நம்ம எழுதிடுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab -4 இந்த -4 அப்படியே எழுதிட்டேன் இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9 எக்ஸ் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இதை பெருக்குனிங்கன்னா 2 × 3 = 6 6 × 5 = 30 இந்த எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க -4 அதுக்கப்புறமா 9x² நம்பரை கழிச்சிருங்க 25ல் 4 போனால் 21 - 30x இதை ஆர்டராக எழுதிடுவோம் 9x² 30x + 21 அதாவது எக்ஸ் உள்ளதை முன்னே அங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இது எஃப்ஆஃப்ஜி ஆஃப் ஹெச் அதே மாதிரி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து செஞ்சுருவோம் எஃப்ஆஃப்ஜிஆஃப்ஹெச்சை எடுத்து செய்யணும் இதில் ஜிஆஃப்ஹெச்சை முதல்ல கண்டுபிடிங்க ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா எப்போவுமே பின்னால் இருக்க வேல்யூ முன்னால் கொண்டு வந்து போடணும் ஸோ ஹெச்சோட வேல்யூ 3x-5 இதை எடுத்துகிட்டு வந்து ஜியில் போடணும் ஸோ ஜியில் உள்ள எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க இப்போ என்ன வரும்னா 3x-5 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இது a-b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது அதனால் நான் அந்த ஃபார்முலா படி விரித்து எழுதிடுறேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab ஸோ விரித்து எழுதினீங்கன்னா 9x² + 25 30x இந்த மாதிரி வந்துடும் இது gஆஃப்ஹெச் அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் எஃப்ல போடணும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜிஆஃப்ஹெச்சோட வேல்யூ எஃப்ல போடுங்க ஸோ எஃப்ஓட வேல்யூ வந்து x-4 எக்ஸ் இருக்க இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஸோ எக்ஸை தூரம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்து அதில் கடைசியில் -4 இருக்குது ஸோ இதை பாருங்கள் 9x² அப்படியே எழுதியாச்சு -30x எழுதியாச்சு அப்புறம் 25ல் 4 போச்சுன்னா 21 இதுலேயும் பாருங்கள் கழிச்சா இந்த மாதிரி வருது ஸோ இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருது அதனால் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிட வேண்டியது தான் ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது தேங்க்யூ